அவரோட அந்த படம் அந்த சென்டிமெண்ட்ஸ் பிரேக் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சைக்காரன் டைட்டில் வச்சதுல அவர் அந்த டீமே வந்து அது ரொம்ப பணக்காரன் ஆக்கி விட்டுருச்சு. அந்த அளவுக்கு வந்து இட் வாஸ் சூப்பர் டூப்பர் ஹிட். அங்க ஆரம்பிச்சது அந்த ஜேர்னி, இட் வாஸ் அ பிரில்லியன்ட் ஜேர்னி. விஜய் ஆண்டனி சார் அவர்களை ஒரு ஒரு சில வார்த்தை இல்ல சார் பேச அழைக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ சார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் பேசின மாதிரி. ஒரு ரைட்டர் வந்து ஒரு லேடி, அப்புறம் டைரக்டர் பல்லவி ஒரு லேடி, இது முன்னாடி இவங்க ரெஜினா பேசின மாதிரி இண்டஸ்ட்ரியில் பெரிய சேஞ்ச். நீங்கள்லாம் வந்து இது டஃப்பான இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே லேடிஸ் பண்ணக்கூடாது, நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்லாக சேஞ்ச் ஆகி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து லேடி டெக்னீஷியன்ஸ் இருக்கிறத நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து ஆஹாவோட ஃபஸ்ட்டு தமிழ் டைரக்ட் சீரியஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஆஹா டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினில் மல்டி மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் கூட கம்பீட் பண்ணி ஹைதராபாத்தில் இன்றைக்கி நம்பர் ஒனாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் சாதாரண விஷயமே இல்லை சார், ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு பின்னாடி பெரிய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து தமிழ்லேயும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சாத்தியமாகும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் தான் நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தோட சீரீஸோட டைரக்டர் பல்லவிக்கு என்னோடய பெரிய வாழ்த்துக்கள். ஒரு 2.5 hours படத்தை எடுக்கும்போதே கஷ்டம்னு சொன்னால் ஒரு வெப் சீரீஸ் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதனால் ரொம்ப சின்ன வயசில் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ஃப்யூச்சர் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ரொம்ப நாளாக எனக்கு வந்து பேயை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசில் ரொம்ப கஷ்டம்லாம் பட்டிருக்கேன். ஆக்சுவலி நிறைய பேரோட அட்வைஸ்லாம் கேட்டு அந்த கட்டை மாதிரி ஒன்று போடுவாங்கள்ல, ஏபிசிடின்னு போட்டு ரீஜா ஒன்று போடுவாங்க, அதில் போட்டுட்டு நான் பேய்களின் தலைவனே உன்னை வணங்குகிறேன், வா உன்னை மதிக்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தேன், எதுவும் நடக்கலை. ஆக்சுவலாக ரொம்ப நாள் உண்மையிலேயே சீரியஸாக அட்லீஸ்ட் பார்க்குறதான் பார்க்குற மோகினியாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணுறது மூலமாக பேயை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஏதாவது டிப்ஸ் இருக்கா பேயை பார்க்குறதுக்கு ஆஃப்டர் திஸ்? ஐ திங்க் இந்த சீரீஸில் வந்து டிவியை பார்த்தா பேய் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா, சம்திங் ஏதோ லைவ் ஷோ பார்க்கும்போது. ஸோ இந்த நிகழ்ச்சியை பெருசாக ஃபிட் பண்ணணுன்றது உங்கள் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். பப்ளிக்காக எல்லோரும் பண்ணுங்கள். இப்போ விஜய் சக்கரவர்த்தி கூட நான் வந்து வள்ளிமயில்ன்ற படம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆஸ் அ கேமராமேன் எவ்வளோ நல்ல டேக் கேமராமேன் நான் நேரில் பார்த்துருக்குறேன். ரொம்ப நல்ல குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது நான் பார்த்தேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்டு எஸ் ஜே சூர்யா சார், சுந்தர்சி சார், அப்புறம் ஆர்கா மீடியா ப்ரொடியூசர், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.